அல்லாஹ்வுடைய பேரூரால் திண்ணை தோழர்கள் பிரச்சார மையத்தின் சார்பாக வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய இந்த வாராந்திர மார்க்க நிகழ்வுடைய 209வது வாரத்தில் சாரி 206வது வாரத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில், சிறந்த நேரத்தில் நமக்கு மத்தியில சிறப்புரையாற்ற வரவேற்றிருக்கக்கூடிய அஷேக் பஷீர் பிர்தோசி அவர்களை அன்புடன் வரவேற்றவனாக. இந்த நிகழ்வின் நேரத்தின் அவசியம் கருதி நேரடியாக அஷேக் அவர்கள் தங்களுடைய தலைப்பின்கள் தங்களுடைய உரையை தொடங்க அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر، ان اريد الا الاصلاح ما استطعت، ما توفيق الا بالله عليه توكلت واليه انيب. علو الله كرم يا النجر الله من الله بيري كنا من سيري الله من انسان دي سماعنا النبي الله صلى الله عليه وسلم رميدم அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிய வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானையும் அமலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கையும் சரி, அமல்களும் சரி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் காட்டி தந்ததன் அடிப்படையில் அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் நாம் இமையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். மறுமை வெற்றி தான் நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதான குறிக்கோள். அப்படிப்பட்ட மறுமை வெற்றியை நமக்கு உறுதி செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஒருவர் ஏற்று நடப்பதாக இருந்தால் அவர் இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை சரியான முறையில் விளங்கி, அதிலும் குறிப்பாக கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவான முறையில் புரிந்து அதை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் மட்டும்தான் அவர் மறுமையில் வெற்றி பெற முடியும். இதன் அடிப்படையிலே ஒருவர் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் சரியானது என்று விளங்கி இதை ஏற்றுக்கொள்ளுகிற போது முதலாவது அவர் செய்ய வேண்டிய காரியம் கலிமாவை அவர் உரைக்க வேண்டும். கலிமா சொல்வதன் மூலமாகத்தான் ஒருவர் தன்னை முஸ்லீமாக ஆக்கிக் கொள்ள முடியும், இந்த நம்பிக்கைக்குள் அவர் வர முடியும். இந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதன் செய்கின்ற முதன்மையான காரியம் ஈமான் கொள்ளுதல், கலிமாவை ஏற்றுக்கொள்ளுதல். கலிமாவை பொறுத்தவரையில் இந்த கலிமாவிற்கான அரபியில் சொல்லுகின்ற வார்த்தை கலிமத்து தொகையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை தான் நம்ம நினைச்சிடும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போது சொல்ல வேண்டிய ஷஹாதா, இந்த மார்க்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர் அதற்காக வேண்டி சொல்ல வேண்டிய முதன்மையான வாக்குறுதி இந்த ஷஹாதாவில் அடங்கியிருக்கிறது. ஷஹாதா என்று சொன்னால் சாட்சியம் சொல்லுதல் என்று அதற்கு பொருள். இந்த சாட்சியத்தை பொறுத்தவரையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா, இதற்கு கலிமத்து தௌஹீத் என்று சொல்லுவார்கள் அரபியில், அதாவது தௌஹீதிற்கான வார்த்தை ஷஹாதா என்பது அந்த சாட்சியம், அந்த சாட்சியத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தை தௌஹீதுடைய சாட்சியத்தின் வார்த்தைகள் என்பதாக அதற்கான பொருள். இந்த சாட்சியத்தின் வார்த்தையை பொறுத்தவரையில் எப்படி இது வந்து கலிமத்து தௌஹீதாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று தௌஹீதுல் கலிமாவாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்று கேட்டால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கின்ற வார்த்தை, அதாவது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, அவர்கள் அனைவரும் வணங்க தகுதியான இலாஹ் ஒருவன் தான். இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அல்லவா, இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன், நிச்சயமா உம்முடைய சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், நான் தான் உங்களுடைய ரப்பு, என்னைவே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த வசனத்துடைய பொருளுக்கேற்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமத்து தௌஹீதை உரைக்கின்ற அத்தனை பேரும் கொள்கையால் ஒன்றுபடுகின்றவராக மாறுகின்றார்கள். எனவே இது கலிமத்து தௌஹீத் என்பது தௌஹீதுல் கலிமாவாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும்
ஒன்றுபடுத்துகின்ற கலிமாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கலிமாவை பொறுத்தவரையில் இதை சொல்வதனால்தான் ஒருவர் முஸ்லீம் ஆகிறார். இந்த கலிமாவை ஏற்பதனால் ஒருவர் முஸ்லீம், ஏற்காவிட்டால் அவர் காஃபிர். இதுதான் மனிதனை கொள்கை ரீதியாக வேறுபடுத்துகின்ற கலிமா. அதே போன்று இந்த கலிமாவை சொல்வதன் மூலமாகத்தான் ஒருவர் சொர்க்கவாசி ஆகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல அல் ஜன்னா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எவர் சொல்லுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல அல் ஜன்னா. அவர் சொர்க்கம் செல்வார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை, இதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து இந்த கலிமா எந்த ஒரு எதிர்பார்ப்பை நம்மிடம் கொண்டிருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பிற்கு தக்கவாறு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கலிமத்து தௌஹீத் என்பது ஒட்டுமொத்த உம்மாவையும் ஒன்றிணைக்கின்ற வார்த்தை என்று சொல்லுகிற அதே வேளையில், இந்த கலிமாவை முடிந்தவர்கள் முஸ்லீம்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்களா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றுபடவில்லை என்பது நிதர்சனமாக நாம் காண்கின்ற உண்மை. அப்ப இதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்குரிய காரணத்தை நாம் ஆராய்ந்தோமேயானால் நமக்கு கிடைக்கின்ற விடை, முஸ்லீம்கள் இந்த கலிமா எவ்வாறு நம்மிடம் இது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. கலிமாவிற்குரிய சரியான பொருளை அறிந்து கொள்ளவில்லை, கலிமாவுடைய சிறப்பை அறிந்து கொள்ளவில்லை, அதே போன்று கலிமாவிற்குரிய சுருத்துகளின் நிபந்தனைகளும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. இந்த செய்திகள் எல்லாம் அதிகமானவர்களுக்கு புதுமையானதாக இருக்கும். ஒரு சில பேர் இதை வகுப்பினூடாக அறிஞர்களிடத்தில் சென்று பாடங்கள் பயின்று கல்வி வகுப்புகளிலே கலந்து கொண்டிருப்பதன் மூலமாக அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் பெருவாரியான நம்முடைய சமுதாய மக்கள் இதை அறியாதவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஆகப்பெரிய பிழை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கலிமாவிற்குரிய பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கும் அதற்குரிய நிபந்தனையை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதற்குரிய ஒரு சில சிறப்புகளை நாம் சொல்லி காட்டுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யார் அல்லிம்னி ஷைன் அதுக்குருக்கு பிஹி வ அதுஉக்கு பிஹி, என் ரப்பே எனக்கு நீ ஒன்றை கற்றுத்தர வேண்டும், நீ கற்றுத்தருகின்ற அந்த ஒன்றை வைத்துக் கொண்டு நான் உன்னை அழைத்து பிரார்த்திக்க வேண்டும், உன்னை திக்ரு செய்ய வேண்டும், அதற்குரிய ஒரு வாசகத்தை எனக்கென்று நீ சொல்லித்தர வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கைக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிற போது சொல்கிறான், யா மூசா குல் லா இலாஹ இல்லல்லாஹ், மூசாவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார்கள், குல்லு இபாதிக்கு யகூலுன ஹதா, அல்லாஹுவே உன்னுடைய எல்லா அடியார்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது பிரத்யேகமான ஒன்றல்ல, எல்லாரும் சொல்லுகின்ற, எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, முஸ்லிமாக யார் இந்த உலகத்தில் வாழ விரும்புகின்றார்களோ அவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய கலிமா. இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள், நமக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களா இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களா இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதி மனிதர் முதல் மனிதர் என்று இப்படியே நாம் பேசலாம். இந்த சமூகத்தின் மனித குலத்தின் முதல் வரலாற்றிலிருந்து, வரலாற்றின் முதல் புள்ளியிலிருந்து ஆரம்பித்து இறுதி புள்ளி வரையிலும் நாம் பார்த்தோமேயானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் எல்லோருக்குமான கொள்கை. எந்த நபியும் நபியுடைய சமுதாயமும் அதில் மாறுபடவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அகீதாவுடைய முதல் அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்ற கலிமத்து தௌஹீதில் ஏகோபித்திருக்கிறார்கள். அதுல இரண்டாவது விஷயம் தூதர்களை நம்பிக்கை கொள்ளுதல், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் ஷஹாதா சொல்லுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஏற்றுக் கொண்டிருப்பார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுடைய ஷஹாதத்தை என்று சொல்லுவோம் இல்லையா, இரண்டு சாட்சியத்தின் சொற்கள். அதுல முதல் சாட்சியம் ஷஹாதத்து கலிமா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒட்டுமொத்த மனித குணமும் ஒரே நேர்கோட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய எல்லா அடியார்களும் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தார்கள், அவர்களுக்கு முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள், இனிமேல் வரக்கூடிய பிந்திய சமுதாயத்தில் வாழ இருக்கின்றவர்கள், அப்படி அத்தனை பேரும் இனிசை இருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவைத்தான் முடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாத வேறு எதையும் அவர்கள் சொல்ல முடியாது, சொன்னால் ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது. அதன் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, எல்லா அடியார்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் என்ற சகா என்று சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான்,
மூசாவே நீயும் அதையே சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா, எனக்கென்று பிரத்யேகமா மூசா அலை இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில், ஏன்னா அவருக்குரிய சிறப்பான அந்தஸ்து என்ன, கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடியவர். அதனால அவர் என்ன செய்வார், அல்லாஹ்விடத்தில் நிறைய பேசுவார், நிறைய விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்பார். இன்னும் சொல்ல போனால் அல்குர்ஆனில் அல்லாஹ்வுத்தஆலா அதிகமான இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரே நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான். மூசா அலை இஸ்லாம் அவர்களை விட அதிகமான இடங்களில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வரலாறு, நபியுடைய வரலாறு இல்லவே இல்லை. நம்ம அந்த அளவிற்கு அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலான உரையாடல் நிறைய இடங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெரும் சமுதாயத்திற்கு அவர் தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த காரணத்தினால் அவர் என்ன செய்யறாரு, எனக்கென்று பிரத்யேகமா ஒன்றை தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், யா மூசா லோ அன்ன ஸமாவாத்தி ஸமா ஃபி கிஃபத்தின் வல் அர்லீன ஸமா ஃபி கிஃபத்தின் வலா இலாஹ இல்லல்லாஹ் ஃபி ஃபா மாலத் பிஹின் லா இலாஹ இல்லல்லாஹ். மூசாவே, ஏழு வானம் ஏழு பூமி இவை அனைத்தும் ஒரு தராசில் ஒரு தட்டில் வைத்து, தராசுடைய இன்னொரு தட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நீ வைத்தால், மாலத் பிஹின் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா இந்த ஏழு பூமியையும் ஏழு வானத்தையும் சார்ந்திருக்கின்ற அதில் உள்ளவற்றையும் தான் சொல்லுகிறபோது, ஆமிர் உள்ள கயிறு வானங்களிலும் பூமியிலும் என்னை தவிர்த்து என்னெல்லாம் இருக்கிறதோ அதையும் என்ன செய்யுங்க, அந்த வானத்தை பூமியை வைக்கிற தட்டில் வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மட்டும் வேறொரு தராசில் வைத்தால், மாலத் பிஹின் லா இலாஹ இல்லல்லாஹ், அதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தராசு மட்டும்தான் கனமிக்கதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அளவிற்கு இந்த கலிமாவிற்கு சிறப்பிறது கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த கலிமாவை முடியக்கூடியவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹ்வுத்தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பை மேன்மை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதே போன்று நாளை மறுமையில் ஒரு அடியான் விசாரணைக்கு அவன் அழைக்கப்படுகிறான். அப்படி அழைக்கப்படுகிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனை நாளை மறுமையில் அல்லாஹ்வுத்தஆலா விசாரணைக்கு அவன் அழைப்பான். அப்படி அழைக்கிற போது அவனுக்கு முன்னால் 99 தொகுப்புகள் அவனுக்கு முன்னால் விரிச்சு வைக்கப்படும். அந்த தொகுப்புகள் எல்லாம் என்ன, அவன் இந்த உலகத்திலே செய்திருக்கின்ற காரியங்கள், அவனுக்கு எதிராக அவனுடைய பதிவேடாக அல்லாஹ்வுத்தஆலா அவனுக்கு முன்னால் உறுப்படுத்தி வைக்கக்கூடிய தொகுப்புகள் தான் அது. அதை வைத்து விட்டு அல்லாஹ் கேட்கிறான், துன் கிருன மின் ஹாத ஷையா, இதில் உள்ள ஏதாவது ஒன்றை நீ மறுக்கிறாயா? அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், லா யா ரப், நான் மறுக்கவில்லை, ஏனென்றால் அவன் செய்ததுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுத்தஆலா அல்குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையில் என்ன செய்வான், மனிதன் அவனுடைய ஏடுகளை எல்காவ் மன்சூரா அவனுக்கு முன்னால் விரித்து வைக்கப்பட்டதாக காண்பான். அதே போன்று அந்த கிதாபை பார்க்கிற போது அவன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸ்ஸா, இது இன்னொரு புத்தகம், இன்னொரு பதிவேடு, இதிலே சிறிது பெரிது என்று எதுவுமே விட்டு வைக்கப்படாமல் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த ஏடு அவனுக்கு முன்னால் விரித்து வைக்கப்படுகிற போது அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் விசாரிக்கிறான், இதில் உள்ள ஏதாவது ஒன்று நீ செய்யாதவற்றை உனக்கு பேரில் செய்ததா எழுதப்பட்டிருக்கிறதா என்று அவனிடத்தில் கேட்கப்படுகிற போது அவன் சொல்லுகிறான், இல்லையா, மறுக்க முடியாது அங்கே அல்லாஹ்விடத்தில். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், உன் மீது உன்னை கண்காணித்து எழுதுவதற்கு நான் நியமித்திருக்கிறேன் மலக்குகள், அவர்கள் ஏதாவது அநியாயம் செய்து விட்டார்களா? மனிதனாக இருந்தால் சக மனிதனுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில மனிதன் மீது இல்லாததையும் பொல்லாதையும் விட்டுக்கட்டி சொல்வார்கள், அவருடைய குற்றப்பத்திரிகையில் சிலதை சேர்ப்பார்கள், மனோ இச்சையின் அடிப்படையில், காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில், பொறாமையின் அடிப்படையில், வெறுப்பின் அடிப்படையில் எல்லாம் அணியாம எழுதுவார்கள். ஆனால் மலக்குகள் அப்படி செய்யக்கூடியவர்கள் அல்ல என்பதனால் அந்த மலக்குகளுக்கு எதிராக கூட அந்த மனிதனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரான். உன் மீது பாதுகாத்து எழுதுவதற்கு நாம் நியமித்திருக்கின்ற எழுத்தர்கள் உனக்கு ஏதாவது அநியாயம் செய்து விட்டார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்கிற போது அந்த மனிதன் சொல்லுவான், எதுவும் அநியாயம் செய்யவில்லை, நான் செய்ததைத்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார் என்று அந்த மனிதன் அந்த நேரத்தில் கூறுவான். அப்போது அல்லாஹ் மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்கிறான், உனக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்வதற்கு நியாயம் என்று இருக்கிறதா, உன்னிடத்தில் ஏதாவது ஊதர் இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, இந்த காரணத்தினால் இதை செய்தேன், இந்த பாவத்திற்கு பின்னாடி இந்த காரணம் இருந்தது, நியாயம் இருந்தது, இதை ஏதாவது சொல்வதற்கு சாக்கு போக்குகளை சொல்லி தப்பித்துக் கொண்டதற்கு ஏதாவது நியாயம் இருந்து கொண்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிற போது அந்த மனிதன் சொல்வான், இல்லை, என்றால் எதுவுமே அங்கே பொய்யா சொல்ல முடியாது, அல்லாஹ் அகிலங்களை படைத்தவன், எல்லா அசைவுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறவன், நம்முடைய எண்ண ஓட்டங்களை அறிந்தவன்,
நாம் மனதிற்குள் ஏதாவது மறைத்து விட்டாலும் அதை தெளிவாக அறிந்திருக்கின்ற ரபுல்லாலமீனுக்கு உண்டான ஒரு மனிதன் பொய்யுரைக்க முடியாது. எனவே என்ன செய்கிறான், அவன் அங்கு உண்மையை ஒப்புக்கொள்கிறான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் என்ன நின்னுவான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த மனிதன் அதோடு முடிந்து விட்டது தன்னுடைய கதை, நாம் அழிந்து விட்டோம், நாம் நரகத்திற்குத்தான் செல்ல இருக்கிறோம் என்று எண்ணுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் சொல்லுவான், உனக்கு நம்மிடத்தில் ஒரு நன்மை இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மனிதனுக்கு ஒரு நற்செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பிறகு அல்லாஹு தஆலா இந்த 99 தொகுதிகள் அவனுக்கு முன்னால் தொகுப்புகளாக இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அட்டையை வெளிப்படுத்துவான், ஒரு கார்டு போட ஒரு கார்டு சைஸ்ல போஸ்ட் கார்டு மாதிரி அல்லாஹ் செய்வான். அந்த நேரத்துல ஒன்றை அவனுக்கு அமைந்து வெளியாக்குவான். அந்த அட்டையில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமா பொதிக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்து விட்டு அந்த மனிதன் கேட்கிறான், யார் மஹாதி சஜ்ரா மஹாதி பிதாக்கா, இந்த ஒரு அட்டை இத்தனை தொகுப்புகளுக்கு முன்னால் என்ன செய்து விட முடியும் என்று கேட்கிற போது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹுடைய இஸ்மோடு வேற எந்த ஒன்றும் கடத்ததாக இருக்காது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கிற வெயிட்டை மதிப்பை இந்த நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதன் அடிப்படையில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை பொறுத்தவரையில் அதனுடைய சிறப்புகளை நாம் இஸ்லாம் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவதற்கு சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் சொல்லுவோம் நேரத்தின் அருமையை கருதி அந்த சிறப்புகளில் இந்த இரண்டு செய்திகளை மட்டும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த அளவிற்கு சிறப்பு மிக்க, அதாவது ஒரு மனிதனுக்கு உறுதியாக சொர்க்கத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொன்னால் சொர்க்கம் செல்லுவோம் என்பதை எல்லா முஸ்லிம்களும் அறிந்திருக்கிறார்கள், அதை உறுதியாக நம்பவும் செய்கிறார்கள். அப்படியானால் இவ்வளவு மகத்தான அந்தஸ்தை பெற்றுத்தருகின்ற ஒரு கலிமா, அதை நாம் எந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும், அதனுடைய பொருளை அதில் நாம் சொல்லுகிற போது எந்த பொருளை அதில் மறைத்து வைக்க வேண்டும், அதே போன்று அதற்குரிய நிபந்தனைகளாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்படி இல்லாவிட்டால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களில் இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை முடிந்தவர்களில் நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொன்னது இந்த கலிமாவை சொன்னவர்களில் வழிகட்ட கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகம் என்று எச்சரித்திருக்கின்ற வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்னதற்கு பிறகு பிதாத்தான காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்ற மார்க்கத்திற்கு முரணான வழிகேடுகளை பிதாத்துகளை மனவீச்சை பின்பற்றுகிற காரியங்களை அதே போன்று ஹராமான விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படியானால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது ஒருவருக்கு சொர்க்கம் பெற்றுத் தரும் என்று சொன்னால் எல்லோருக்கும் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு சொர்க்கம் என்பது இதனுடைய பொருளா என்று கேட்டால், அப்படி நாம் இதை புரிந்து கொண்டால் உண்மை லா இலாஹா இல்லல்லாஹ் நாம் விளங்கவில்லை என்று அர்த்தம். மறுநாள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு யாருக்கு சொர்க்கம் என்று கேட்டால் அதனுடைய சரியான பொருளை முதலில் உணர வேண்டும். இங்கே நாம் விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் ஒரே கொள்கையின் கூட ஒன்றுபடுத்துகின்ற ஒரு கலிமா என்று. அதன் அடிப்படை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, ஒன்றுபட்டு இருக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன சொல்றோம், ஏதோ மசாயில் ரீதியான பிரச்சனையை எடுத்துச் சொல்கிறோம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். குரானையும் சுன்னாவையும் ஏற்று நடக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மட்டும்தான் மசாயில் ரீதியான பிரச்சனை, அதல்லாத மக்களுக்கு மத்தியில் கொள்கை ரீதியான பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த கலிமாவை சொன்னதற்கு பிறகும் கூட அதைத்தான் நாம் நினைச்சோம் இந்த உரையில் நாம் அறிந்து கொண்டிருக்கோம். முதலாவதாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு குரானையும் சுன்னாவையும் சரியான அடிப்படையில் சஹாபாக்கள் புரிந்ததை போன்று இந்த மார்க்கத்தை புரிய வேண்டும் என்கிற கொள்கையோடு அஹ்லு சுன்னா என்கிற சத்திய பாதையில் இருந்து கொண்டு மன்ஹஜ் ஸலஃப் என்று சொல்லக்கூடிய வழிமுறையில் மார்க்கத்தை விளங்கிக் கொண்டு பின்பற்றுகிறவர்கள் என்ன பொருளை இதற்கு நாடுகிறார்களோ, என்ன பொருளை இதற்கு புரிந்து வைத்திருக்கிறார்களோ அது அல்ல, ஏனைய முஸ்லீம்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற குழுக்கிடத்தில் இதற்கான பொருள். ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லி காட்டுகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு ஒரு சிலர் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்பது இதற்கான பொருள் என்று சொல்லுகிறார், அல்லாஹ் இருக்கிறான். இன்னொரு சாரார் என்ன அர்த்தத்தை சொல்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தான் படைப்பாளன் என்பது லா இலாஹா இல்லல்லாஹ் அவருக்கான அர்த்தமா சொல்வார்கள். வேறொரு சில மக்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விற்குத்தான் ஆட்சி அதிகாரம் என்பதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்று இது செய்வாங்க. வேறு சில பேர் இதற்கு அர்த்தம் சொல்லுவார்கள். இப்படி இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு
பல்வேறு அர்த்தங்கள். இந்த அர்த்தங்கள் எல்லாம் யார் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக எடுத்து கூறிவிட முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கிறான் என்பது ஷியாக்கடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கான அர்த்தம். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அவர்கள் மூடுகிறார். அதே போன்று அல்லாஹ்தான் படைப்பாளன் என்பது ஒரு சாரார் முஸ்லிம்கள் எடுக்கிறாங்க, இதற்கு கொள்ளுகின்ற பொருள். இன்னொரு சாரார் என்ன செய்றாங்க, ஆட்சி அதிகாரம் அதாவது ஹவார்ஜி சித்தாந்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்திற்கு பின்னாடி இஸ்லாமிய சமுதாயத்தில் தோன்றிய முதல் வழிகட்ட கொள்கையான வழிகட்ட கூட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஹவார்ஜிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு சொல்லுகின்ற பொருள், லா ஹாக்கிமியத்த இல்லா இல்லா, அல்லாஹ் ஒருவனுக்கே தவிர வேறு யாருக்கும் ஆட்சி அதிகாரம் என்பது இல்லவே இல்லை என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பொருளாக அவர்கள் நினைக்கிறாங்க, அதற்கான அர்த்தத்தை கொள்கிறார்கள். இதற்கு சமகாலத்து உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சயீது குத்துப் அவருடைய ஃபி திலாலில் குர்ஆன் என்கிற அவருடைய விரிவுரை நூலில் என்ன செய்ய என்ன செய்யப்பட்டிருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கரிமா வருகிற இடங்களில் எல்லாம் என்ன செய்வாங்க அவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதற்குரிய பொருளாக இதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்பதை அரபிகள் அரபு மொழியிலேயே அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதுதான் அவருடைய வாதம். அடுத்ததாக, வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆவதில்லை அல்லாவை கொண்டே தவிர என்று இதை செய்வாங்க, தபலீக்கின் ஆறு நம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பொருள் கொடுத்திருப்பார். வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆகும் என்கிற நம்பிக்கை உள்ளத்திலிருந்து தூர எறிந்து அல்லாவை கொண்டே தவிர என்று அல்லாவை உறுதி செய்வதற்கு பேர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்களே செய்வாங்க, அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். அப்படியானால் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு நான்கு கருத்துக்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் எந்த கருத்து சரியானது என்று கேட்டால், இது இல்லாமல் என்ன செய்யணும், நாம் இதோடு உரசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அரபு மொழியில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கான பொருள் என்ன, சஹாபாக்கள் இந்த கலிமாவை எந்த அர்த்தத்தில் விளங்கினார்கள் என்பதையோடு நாம் உரசி பார்க்கிற போதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற பொருள் சரியா இல்லையா என்பது நமக்கு தெரிய வரும். இதுல வெளிப்படையாக நாம் நினைச்சலாம் சில விஷயங்களை மறுக்க முடியும். முதலாவது, அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருளாக இருக்குமே. ஆனால் மக்கா முஷ்ரிக்குகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அவர்களிடத்தில் சொல்லப்படுகிற போது அவர்கள் அதை மறுத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளவர்கள். அல்லாஹ் உத்தல அல்குர்ஆன் லீலா மக்கதற்கான சான்றுகளை சொல்லி காட்டுகிறான். அவரிடத்திலே நீங்கள் சென்று வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தான் படைப்பாளன் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கா முஷ்ரிக்கீன்கள் அதை மறுக்கவே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, காபா என்கிற இறை இல்லம் மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறது, அதை பராமரிக்கக்கூடியவர்களாக மக்கா முஷ்ரிக்குகளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த காபா யாருடையது என்று கேட்டால் அல்லாஹ்வுடையது என்று அவர்கள் ஆணையிட்டு அறுதியிட்டு உறுதியாக சொல்லுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த காபாவிற்குள் அவர்கள் என்ன செய்யறாங்க, 360 மேற்பட்ட சிலைகளை வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தார். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் அவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்குமான பிரச்சனை என்ன, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் சொன்ன பதில் என்ன, இவர் அதாவது அல்லாஹ்வின் தூதரை அவர்கள் சுட்டிக்காட்டி கேட்கிறார்கள், என்ன இவர் நம்முடைய ஆலிகத்துகளை எல்லாம், ஆலிகத்து என்று சொன்னால் இலாஹ் என்பதற்குரிய பண்மை, நம்முடைய ஆலிகத்துகளை எல்லாம் இவர் ஒரே இலாகாக மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரா. அப்படியானால் இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படியானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குரிய பொருள் அரபு மக்களுக்கு மதியில் என்னவாக இருந்தது என்பதை பற்றி நீங்கள் அன்றைய காலகட்டத்து விளக்கவுடைய நூற்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இமாம் சுயத் ரஹ்மத் அவர்கள், இமாம் தபரி ரஹ்மத் அவர்கள், பின பாஸ்ர அவர்கள் அதற்கு வயதிறக்க ஆலிகத்தக்க என்கிற அந்த வாசக வசனத்திற்கு பொருள் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஐ இபாதத்தக்க, அதாவது உம்முடைய ஆலிகத்தை இலா கடவுளர்களை அவர்கள் விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் சூரத்துல் ஆறாம்படியே 127 வசனம். இந்த வசனத்தை ஓதிவிட்டு அவர் சொல்கிறார்கள், ஐ இபாதத்தக், உம்முடைய இபாதத்தை அவர்கள் கைவிடுகிறார்கள். வத்தல்லுஹு அத்தஅபுத், அத்தல்லுஹு அதாவது இலாஹ் என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதற்குரிய அர்த்தம் அத்தஅபுத், வணங்குதல், வணங்கப்படுதல். ஆனல் இலாஹ், இலாஹ் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன சொன்னால் அல் மஹ்ஊத், வணங்கப்படுபவன். இங்கேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கா முஷ்ரிக்கீன்களுக்கும் மத்தியிலுமே தர்க்கம் எரிந்து கொண்டிருந்தது.
இதுதான் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கொள்கை. இதற்கு முரணான ஒரு கொள்கையில் தான் மக்கா முஷ்ரிக் இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் இல்லை என்பதை மறுக்கவில்லை, அல்லாஹ் இறைவன் அல்ல என்பதை மறுக்கவில்லை. இதற்கு இன்னொரு சான்றை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கா முஷ்ரிக்களுக்கும் மத்தியில ஹுதைபியா உடன்படிக்கை என்கிற ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து எழுதியிருக்கிறார். மக்கா முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்யறாங்க, அதை மறுக்கிறாங்க. மறுத்து விட்டு அவர்கள் என்ன சொன்னாங்க, உக்துப் பிஸ்மில்லாஹி தஆலா, உயர்ந்தவனாகி அல்லாவின் பெயரால் என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாவின் பெயரைத்தான் எழுதி சொல்லுகிறார்கள். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அல்லாவுடைய பண்புகளை அவர்கள் மறுக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், அல்லாஹ் இறைவன் என்பதையும் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப அவர்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற இமாதத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். எப்படி நபிமார்களுடைய பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லி காட்டுகிறான், எனது அருமை சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவன் என்று உங்களுக்கு ஒரு வேறு இலாஹ் இல்லவே இல்லை, நான் அறிய மாட்டேன் அப்படி ஒரு இலாஹ் என்று நபிமார்கள் சொன்னார்களவா, அதைத்தான் இலாஹ் இல்லல்லாஹ் என்கிற கரிமாவின் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த கரிமாவுடைய தேட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்திற்கு மத்தியில உறுதிப்படுத்தினார்கள். இதற்கு நம்ம ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். இமாம் தபரி சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறார், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை அன்றி வேறு ஒரு இலாஹ் இல்லவே இல்லை என்கிற இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஐ லா அஹது யஸ்தஹிக்குல் இபாதத்த சிவாய, என்னை அன்றி இபாதத்திற்கு தகுதியுடையவர்கள் வேறு யாருமே இல்லை. இப்ப இலாஹ் என்று சொன்னால் வணங்கப்படுபவன், வணக்கத்திற்குரியவன் என்பதுதான் அதற்கான பொருள். அதன் அடிப்படையில் தான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை பின்பற்றுகிற நாம், சஹாபாக்குடைய அடிப்படையில் குர்ஆனையும் சுன்னாவையும் புரிகின்ற நாம் என்ன சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் இல்லல்லாஹ், அதற்குரிய பொருள் என்ன, உண்மையான வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த கலிமா இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியிருக்கிறது. ஒன்று நஃபி, மறுத்தல், லா இலாஹ என்று சொன்னால் இலாஹ் இல்லவே இல்லை என்பதை இல்லை சொல்ற முதலாவது மறுக்கிறோம். இலாஹ் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன், வணக்கத்திற்கு தகுதியான ஒருவனுமே இல்லை என்று நினைச்சிடும் மறுக்கிறோம். மறுத்துட்டு நினைச்சிடும் இல்லல்லா, அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹ் என்பதில் இஸ்பாத் செய்கிறோம். இந்த செய்தியை பற்றி லா இலாஹ இல்லாஹு என்கிற வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் குர்திபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், நஃபி வ இஸ்பாத், ஒன்று நிராகரித்தல், இன்னொன்று உறுதிப்படுத்துதல். அவ்வளவு வா குஃப்ர், முதலாவது நிராகரிப்பு, எது நஃபி லா இலாஹ என்பது நிராகரிப்பு. ஒருவன் லா இலாஹ என்று மட்டும் சொல்லிவிட்டால் அவன் யாரு, அவன் முஸ்லீம் அல்ல, காஃபிர். ஏனென்றால் அவன் நினைச்சான் நிராகரிக்கத்தான் செய்கிறான். அடுத்ததான் என்ன செய்யப்படுகிறது அங்க, வாஹிர் வா ஈமானும், இமாம் குர்திபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், அதனுடைய இறுதி ஈமானும், அது என்ன, இல்லல்லா, அதான் இல்லல்லா என்பதில் உறுதி செய்வதில் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை என்பதுதான் இதற்கான அர்த்தம் என்பதாக நினைச்சாங்க இமாம் குர்துபி அஹ்மத் அவர்கள் நினைச்சாங்க அவருடைய விதிமுறையினுடன் சொல்லி காட்டுகிறார். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுடைய யதார்த்த பொருள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே பெருவாரியான மக்கள் இதனை இதே அர்த்தத்தில் புரிந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அதுல பாமர்கள் வேண்டுமானாம், அதாவது மார்க்கத்தை படிக்க செல்லாதவர்கள், ஒரு கொள்கை சித்தாந்தத்தை பின்பற்றாதவர்கள், ஷியா இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள், கவார்ஜிய கொள்கை பின்பற்றாதவர்கள், இது போன்ற மக்கள் இருக்கிறாங்க, அல்லது சூஃபிய சூஃபிச தரிக்கா கொள்கையை பின்பற்றாதவர்கள், இப்படி உள்ள மக்கள் மட்டும் தான் காமன் பீப்புள்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம். ஏன்னால் அவர்களுக்கு வேண்டுமானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க, கொள்கை சித்தாந்தங்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் ஷியாயிசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சூஃபிசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஹார்ஜியா கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவின் பொருளே அடிபட்டு போய்விடுகிறது. இதுதான் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய ஆபத்து. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோன்று இந்த சமுதாயத்தின் அடிப்படை அஸ்திவாரம் அகீதா கொள்கை, அதிலே ஆட்டம் கண்டிருக்கிறோம். நம்ம இந்த கொள்கை விஷயத்தில் நாம் ஒன்றுபடாத போது வேற எதுவும் நாமால் ஒன்றுபட முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். ஆனால் நாம் நினைச்சிடும் இதெல்லாம் விட்டு விட்டு மசாயல் விஷயங்களை நாம் ஒன்றுபடலாம்,
அதற்காக நாம் என்ன செய்யலாம், கருத்து பரிமாற்றத்தை நடத்தலாம், அதற்காக விவாதிக்கலாம், அதற்காக விட்டுக் கொடுத்து போகலாம் என்கிற அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தின் தலைவர்கள் அல்லது சமுதாயத்தில் இருக்கின்ற சில அறிஞர்கள் செய்யறாங்க, சில குழுக்கள் மக்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் என்பது எந்த ஒரு பிரயோஜனம் மற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மக்கா முஷ்ரிக்கீன்கள் சில உடன்படிக்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார்கள்னா அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் சில விஷயத்தை விட்டுக் கொடுக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அதற்கு சில விஷயத்தை விட்டுக் கொடுப்பார்கள், அதாவது கொள்கை சமரசம். அந்த ஒன்றுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தஆலா நினைச்சாங்க தெளிவாக நமக்கு சொல்லுகிறான். அந்த அடிப்படையில நம்ம நினைச்சோம் இந்த கலிமாவை புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்ததாக இந்த கலிமாவிற்கு சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் இரண்டாவது நாம் விளங்க வேண்டிய விஷயம், கலிமாவை சொன்னவர்களுக்கு சொர்க்கம் என்று இந்த கலிமா உறுதி அளிக்கிறது என்று சொன்னால் கலிமாவை சொன்ன அத்தனை பேரும் சொர்க்கவாசிகளா? அப்படியானால் நம்முடைய நாட்டில் பச்சையாக இணை வைப்பை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட இந்த கலிமாவை சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல்லாஹ் அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற பாவங்களை தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்கிறார். என்கிற கலிமாவை சொல்லி ஒருவர் இணை நிற்கிறார் என்று சொன்னா அந்த இணை வைப்பு அவரிடமிருந்து மன்னிக்கப்படுமா? அதன் மூலம் இந்த கலிமாவை சொன்னதனால் அவர் சொர்க்கம் செல்வார்களா? அல்லது அவர் அல்லாஹு தஆலா சொன்னதை போன்று மன்னிக்கப்படாத லிஸ்டில் வருவதன் காரணமா அவருடைய ஒதுங்கிவிடும்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்களா? அந்த அடிப்படையில் அவர்கள் நிரந்தர நரகவாசியாக இருப்பார்களா? இந்த கேள்விக்கு நம்ம விடை காண வேண்டியிருக்கும். இந்த கேள்விக்கான விடை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே ஒருவர் அவருடைய சரியான அர்த்தத்தை புரியாமல் அல்லது இந்த கலிமா எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்கிற கலிமாவுடைய தேட்டத்தை புரியாமல் அவர்கள் சொல்லுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அவருடைய ரஹ்மானி என்கிற நூலிலே சொல்லுகிறார், நீ எல்லாம் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறாய், உன்னை உள்ளத்தில் எத்தனையோ இலாகுகள் இருந்து கொண்டிருக்க என்று சொன்னால் எத்தனையோ பேரை நீங்கள் வணங்கிக் கொண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் உங்களால் எப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்ல முடியும் என்று அவர் என்ன செய்றாங்க கேள்வி கேட்கிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், வகுல்லு ஷைஇன் தஸ்ரிக்கு பிஹி வ தஅத்மிது அலைஹி, எதையெல்லாம் நீங்கள் சார்ந்திருக்கிறீர்களோ நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ எவற்றின் மீது எல்லாம் நீங்கள் பொறுப்பு ஒப்படைத்திருக்கிறீர்களோ அதை உன்னுடைய இலா உன்னுடைய இமானத்துக்குரியது. அல்லாஹ்வை விடுத்து ஒரு மனிதன் யாரிடத்தில் தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிறான், யார் மீது தவக்கல் வைக்கிறான், யாரை சார்ந்திருக்கிறானோ அவர்களும் அவருடைய கடவுளாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் என்று நினைச்சாங்க. இமாம் அப்துல் காதர் ஜிலானி அவருடைய பேர்ல என்ன செய்யப்படுது, ஒரு கூட்ட மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற மாபாதக செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இணை வைப்புடைய சாயலை இருக்கிற ஒரு நபர் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். அவருடைய அந்த புத்தகத்தின் 147 பக்கத்துல இந்த செய்தி அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் எப்படி புரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கிறது. பொதுவாக மார்க்கத்துடைய ஓரளவுக்கு அடிப்படை தெரிந்தவர்கள் கூட விளங்கி வைத்திருக்கிற ஒரு விஷயம், உலு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நிபந்தனை இருக்கிறது, துலுங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நிபந்தனை இருந்து கொண்டிருக்கிறது, நோம்பு நோற்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், இதற்கெல்லாமே நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனைகளை பூர்த்தியாகாமல் அந்த இபாதத்தை என்ன செய்யப்படாது, பரிபூர்ணமாகாது என்பதை பெருவாரியான மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஒரு நிபந்தனை என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. லா இலாஹ ஒரு நிபந்தனை எத்தனை என்று கேட்டால் கூட சொல்ல தெரியாது. அதற்கு நிபந்தனை இருக்கிறதா என்று செய்வாங்க ஆச்சரியமாக வினா எழுப்புகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சமுதாயத்திற்கு பதில் இருந்து கொண்டிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மார்க்கம் நிர்ணயித்திருக்கின்ற சில நிபந்தனைகளை நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த கலிமாவை முடிகிற போது மட்டும்தான் நாம் இந்த கலிமாவை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியும். இமாம் அவர்கள் அவரிடத்தில் வந்து ஒருவர் கேட்கிறார், இன்னும் அவரிடத்தில் வந்து என்பது சொர்க்கத்துடைய சாவி அல்லவா? சஹீஹ் புகாரியில் வருகின்ற ஒரு செய்தி அவரிடத்துல வந்து நினைச்சாங்க, இமாம் வஹப் பின் முனப்பஹ் கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லவா சொர்க்கத்தின் சாவி?
அதற்கு அவர் சொல்கிறார், பலா வலாக்கின் மாமின் மிஃப்தாகின் இல்லா வலவு அஸ்ரான். ஆனால் லாயிலா இல்லல்லா என்பதுதான் சொர்க்கத்துடைய சாவி. ஆனால் எந்த சாவியாக இருந்தாலும் அதனுடைய பல் வரிசை சீராக இருக்க வேண்டும். அஸ்னான் புத்திகளக்க பல் வரிசை சீராக இருக்கின்ற சாவியை கொண்டு வந்து நீ திறப்பதற்கு சொர்க்கத்தை திறப்பதற்கு முயற்சித்தான் உனக்கு திறக்கப்படும். அப்படி இல்லாவிட்டால் உனக்கு அது திறக்கப்படாது என்று நினைச்சாங்க இமாம் மஹமுதுன்னு சொல்லி காட்டுகிறார். இதே போன்று இமாம் சுன் பஸ்ரஹ்மா இடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இன்னும் மனிதர்கள் சிலர் லாஇலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் சொர்க்கம் செல்வார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல்ல ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அந்த ஹதீஸை புரிந்து வைத்துக்கொண்டு அது பரப்புரையாக நிகழ்ந்திருக்கிறது. இதை கூட நம்முடைய சமுதாயத்தில் பெருவாரியான மக்கள் என்ன செய்வாங்க, தொடமாட்டார்கள், நோவு வைக்க மாட்டார்கள், இஸ்லாமிய கடமையில எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள். சொல்லப்போனால் வியாபார சலங்களில் இருந்து கொண்டு சிகரெட்டையும் வைத்த பத்த வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, மார்க்கத்தை பத்தி ரொம்ப வானளவு பேசிக்கொண்டு இருப்பார். அவரிடத்துல துள மாட்டீங்களா, தொழுகலையா, அல்லது ஹராமான காரியங்களை விடவில்லையா என்றெல்லாம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் முஸ்லீம் தான், லா இல்லல்லாஹ் சொல்லியிருக்கேன், எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சுவாங்க. அவரு தனக்குரிய சொர்க்கத்தை இந்த கலிமா அவர் சொல்லி இருப்பதனால் உறுதியா கிடைத்து விடும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பார். இப்படிப்பட்ட மக்கள் நினைச்சுவாங்க, லா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும், எதற்காக அப்படி சொல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அறியாமல் பொதுவாக சொல்லிவிட்டோம் எனவே நமக்கு சொர்க்கம் என்று நினைச்சுவாங்க எண்ணிக் கொண்டிருப்பார். அப்படியானால் சபரிமலைக்கு செல்லுகின்றவர்கள் கூட தாயநாயகம் சொல்லுகிறார். அதே போன்று சில சமூகத்தில சில நாடுகளிலே சில ஊர்களிலே சமத்துவம் பேசுகின்றவர்கள் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியவர்களும் தாயநாயகம் தான் என்று சொல்லுவார்கள். சில ராலிகளை நம்ம பார்க்கிறோம், மக்கள் நினைச்சாங்க பேரணியா செல்லுகிற போது தாயநாயகம்லா முகமது ரசூலுல்லாஹ் என்று செய்வாங்க. பேரணியா கோஷமிட்டு முஸ்லீம்கள் அல்ல, அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், இன்னும் சொல்ல போனால் சில மத அடையாளங்களை பின்பற்றுகின்றவர்களா இருக்கின்றவர்கள் கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை உரத்த குரலில் உரக்க சொல்லிக் கொண்டவர்கள் செய்வாங்க. இது போன்ற ராலிகளில் அதாவது பேரணிகளில் பங்கெடுத்து செல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள் என்று கேட்டால் நம்ம என்ன பதிலை சொல்லுவோம்? சில பாடகர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழகான முறையில் இஸ்லாமிய பாடல் என்கிற பேர்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையே நினைச்சுவாங்க, வெட்டு போட்டு பாடியிருப்பாங்க. அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளவில்லை, இவர்களெல்லாம் இந்த கலிமாவை சொன்னார்கள் என்பதற்கு அப்படி சொர்க்கம் செல்வார்கள் என்று கேட்டால் எந்த ஒரு முஸ்லிமும் பாமரனாக இருந்து கொண்டிருக்கிற அல்லது இஸ்லாத்துடைய அடிப்படை தெரியாதவனாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு முஸ்லீம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களெல்லாம் சொர்க்கம் செல்வார்கள் என்று நம்ப மாட்டார். அப்படியானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மட்டும் ஒருவர் வெறுமனே சொன்னால் அவர் சொர்க்கம் செல்வாரா என்றால் முடியாது. ஆனால் அதற்குரிய நிபந்தனை அதைத்தான் நினைச்சாங்க இமாம் ஹசன் பஸ்ரம்பா சொல்லி கேட்டுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லி மன் அத் ஹக்கஹா வ ஃபர்லஹா தஃலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி அதற்குரிய ஹக்குகளையும் அதற்குரிய ஃபர்லுகளையும் கடமைகளையும் யார் நிறைவேற்றுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவர் அதற்குரிய நிபந்தனைகளை அறிந்து அதன் அடிப்படையில் சொல்ல வேண்டும். இந்த நிபந்தனைகளை பொறுத்தவரையில் எப்படி தொழுகைக்கான நிபந்தனைகள் ஷுருத்து ஸலா, ஷுருத்து ஜகாத், ஷுருத்து சியாம், ஷுருத்துல் ஹஜ், ஷுருத்துல் உது என்றெல்லாம் எழுதுகிறோம். ஒவ்வொரு இபாதத்திற்கான ஷுருத்துகளை நிபந்தனைகளை குரானையும் சுன்னாவையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அறிஞர்கள் தொகுத்திருக்கிறார்களோ அதே போன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்குரிய நிபந்தனைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குரானையும் சுன்னாவையும் ஆதாரமாக வைத்துக் கொண்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன சொல்லலாம், குரானிலோ சுன்னாவிலோ நேரடி ஆதாரத்தை காண முடியும். அதுல முதன்மையான விஷயம் இந்த நிபந்தனைகளை பொறுத்தவரையில் ஏழு அல்லது எட்டு நிபந்தனைகள், ஏழு நிபந்தனைகள் என்பது பெருவாரிய எல்லா ஊடமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விஷயம், எட்டாவது என்பது கூடுதலாக சொல்லப்படுகிற விஷயம், அதுவும் இந்த ஏழுக்குள்ள அடங்குற விஷயம் தான். இந்த ஏழு நிபந்தனைகளை பொறுத்தவரை அதை நாம் நினைச்சோம், உலமாக ஏற்றுக்கொண்டு காயலா இல்லல்லா என்கிற கனிமாவை ஓடுகிற போதுதான் அந்த கனிமாவின் ஊடாக நாம சுருக்கம் செல்ல முடியும். முதலாவது நிபந்தனை அறிவு இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஒருவர் மொழிவதாக இருந்தால் அவர் என்ன செய்யணும், இந்த கலிமாவை குறித்து அறிவுடையவராக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறார், அல்லாஹுதான் இலாஹ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பற்றி அறிவை பெறுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த அறிவை முதல்ல நாம் இருக்கிறோம், அறிவுள்ளவர்களாக இருந்து கொண்டு இந்த கலிமாவை முடிகிற போதுதான் அந்த கலிமா நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது இதற்குரிய ஆதாரமாக ஹதீஸ்ல பார்க்கிற போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மன் மாத்தஹு யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்த நிலையில் மரணிக்கிறார்
அல்லாஹ்வை பற்றிய அறிவோடு மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வார். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொன்னவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்கள். அப்ப சொன்னவர் சொர்க்கம் செல்வார் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, அதை பற்றிய அறிவோடு அதை சொன்னவர்கள், அதை கடைபிடித்தவர்கள் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னா, மேலே சொன்ன அந்த செய்தியும் இந்த செய்தியும் இணைத்துதான் நம்ம புரிய வேண்டும். இரண்டுமே நினைச்சோம் இணைத்து பார்த்து பொருள் கொள்ள வேண்டிய விஷயம், அதை தனியாக புரிந்து கொண்டு இதை தனியாக நம்ம புரிய விஷயம் அல்ல. இரண்டையும் நம்ம செய்யணும், இணைத்து பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் நினைச்சோம், அறிவோடு அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதற்குரிய முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, நேரத்துடைய அந்த அருமையை கருதி நான் நினைச்சிடறேன், மிக சுருக்கமா இந்த செய்திகளை சொல்றேன். இரண்டாவது நிபந்தனை, யக்கீன், ஒருவருக்கு இந்த கலிமாவிலே உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவர் உண்மையான உறுதியான நம்பிக்கையோடு சொல்லி இருக்க வேண்டும். என்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னமல் முஃமினுன் லதீனா ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி தும்ம லம் யர்தாபு வ ஜாஹது பி அம்வாலி வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிகா ஹுமுஸ் ஸாதிகூன். 15வது 49வது 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக மூமின்கள் யாரென்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் தூதர்களையும் நம்பிக்கை கொண்டு அதில் சந்தேகம் கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள். இப்ப ஈமானில் இடை செய்யக்கூடாதவர்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் ஈமான் இருக்கார். அப்ப யக்கீனோடு நம்ம சொன்னோம் என்கிற கலிமாவில் முடிய வேண்டும். அப்படி முடிகிற போதுதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நம்பிக்கையாளர்களை சொல்கிறான், அவர்களைத்தான் அல்லாஹுத்தல உண்மையாளர்கள் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை போருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது என்ன செய்றாங்க, போருக்கான உணவுப் பொருட்கள் அவர்களது வளமையாக அவர்கள் கட்டி கொண்டு செல்வார்கள். அந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்றாங்க, தாங்கள் பயணித்து வந்த ஒட்டகங்களை அறுத்து அதை உணவா உட்கொள்ளலாம் என்ற நினைக்கு சஹாபாக்கள் தள்ளப்படுகிற நேரத்திலே உமர் நினைச்சாங்க, மக்களிடத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஒரு இடத்தில் சேகரிக்க வைத்து அதற்கு பிறகு அதில் அபிவிருத்தி உண்டாவதற்காக நீங்கள் துவா செய்தால் அதன் மூலம் என்ன செய்யலாம், அந்த பொருட்களில் அபிவிருத்தி ஏற்பட்டுவிடும், இந்த அறுக்கிற முடிவை நம்ம கைவிட்டுக்கலாமே என்கிற யோசனையை உமரங்கள் சொல்லுகிறார்கள். உமரங்களுடைய யோசனையை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதன் பிறகு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அங்கே கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய துவாவுடைய பதக்கத்தினால் என்ன செய்கிறது, அங்கே ஒரு முஜிசத்தாக உணவு பெருகிவிட்டது. அவரிடத்தில் இருக்கின்ற மிச்சமான உணவை அங்கே சேகரித்து விட்டு அதுல என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அபிவிருத்தி உண்டாக வேண்டும் என்று துவா செய்யறாங்க. அபிவிருத்தி ஏற்பட்டு விட்டது, எல்லாரும் என்ன செய்யறாங்க, சாப்பிட்டுக் கொள்கிறார்கள். தேவையான அளவுக்கு அவர்கள் கட்டி கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவரிடத்துல மிக மிஞ்ச அளவுக்கு அந்த உணவு வந்து விட்டது. இந்த நிகழ்வை சஹாபாக்கள் செய்யறாங்க, கண்கூடா பாக்குறாங்க. பார்க்கும்போது அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நுபுவத்திற்கு அவர்களுக்கு நுபுவத்தின் மீது அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டு இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியான இலாஹ் என்றும் நான் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சாட்சி சொல்லுகிறார்களோ இல்ல அதுகலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவித்தே தருவார் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், உறுதி இருக்க வேண்டும். என்ற கலிமாவை ஒருவர் முடிகிற போது அதை சந்தேகத்தோடு சொல்லக்கூடாது, சந்தேகம் இல்லாமல் உறுதியான நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் என்பது இதனுடைய இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, முழு மனதோடு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிராகரிப்பாளர்களை பற்றி சொல்லுகிற போது அவரிடத்தில் சொல்லப்பட்டான், அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டால் அவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது ஏற்க மனம் இல்லாமல் பெருமை அடித்து அதை மறுத்தார்கள் என்பதை அல்லாஹ் நினைச்சுகிறார். நிராகரிப்பாளர்களுடைய மக்கா முஷ்ரிக்குடைய பண்பா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அந்த பண்பு யாரிடத்தில் இல்லையோ அவர்களாக நினைச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள், அபூரியத்தை என்கிற ஏற்றுக்கொண்டதில் என்கிற பண்பு ஒரு இடத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அல் இன்கியாத், கட்டுப்படுதல். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுகிற ஒரு மனிதன் அதற்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமை யுஸ்லிம் வஜ்ஹு இலல்லாஹ் வஹு முஹ்ஸினுன் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, எவர் ஒருவர் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட செய்து கொண்டாரோ அவர் நல்லதை முஹ்ஸினாக நல்ல செயலை செய்யக்கூடியவனா இருக்கும் நிலையில், நல்லதங்களை செய்யக்கூடியவரா இருக்கும் நிலையில் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்விற்கு அடிபணியை செய்கிறாரோ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட செய்கிறாரோ ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் தான் என்ன செஞ்சிட்டாரு, உருவத்தில் உஸ்காவை பற்றி பிடித்துக் கொண்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உருவத்தில் உஸ்கா என்றால் என்ன, அதற்கு மொழி ரீதியான பொருள் அருந்து விடாத கயர், இது அதற்கு மொழியில அர்த்தம். ஆனா அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கயிர் என்று இதை சொல்லுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது
உருவத்தில் உஸ்தா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் அறிந்து விடாத உறுதியான கை ரெண்டு நினைச்சாங்க. அதற்கு விளக்கம் சொன்னார்கள், அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவர் நினைச்சுவான் பற்றி பிடிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முழுமையா அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். ஒரு உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், ரப்பு இப்ராஹிம் இடத்துல கட்டுப்படுங்கள் அஸ்லிம் முஸ்லீம் ஆகிவிடுங்கள் என்று சொன்னால் கட்டுப்பட்டு விடுங்கள் என்று சொல்லுகிற போது அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதி அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்களா, அந்த அடிப்படையில் ஒரு இடத்தில் கட்டுப்படுதல் வர வேண்டும். அவர்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவராக கருதப்படுவார். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அஸ்யதுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை என்ன சொன்னோம், அதை உண்மையாக மொழிய வேண்டும், பொய்யாக மொழியக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவர் பொய்யாக மொழிகிறார் என்று சொன்னால் அவர் மூமினாக மாட்டார். வெளிப்படையில் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 1000 முறை சொன்னாலும் சரி, அவர் உள்ளத்தில் அதற்கான அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாமல் அதை பொய்யாக உள்ளத்திலே குஃபரை மறைத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், அவர் முஸ்லீமாக பாவிக்கப்பட மாட்டார். இது போன்ற மக்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். வமாஹும் பிமுஃமினீன், ஆனால் அவர்கள் மூமின்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார். அல்லாஹ் யாரை பத்தி சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வின் தூதருடனே தொழுது சஹாபாக்குடைய கூட்டத்தில் வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஜிஹாதிற்கெல்லாம் புறப்பட்டு சென்ற நயவஞ்சகர்களான சில மக்களை பற்றி அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள், யாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் வாயால சொல்லாதவர்கள் அல்ல சொன்னார்கள். ஆனாலும் கூட அல்லாஹ் இலிசனான் அவருடைய நம்பிக்கையை நிராகரிக்கிறார். என்ன காரணம், அவருடைய உள்ளத்தில் உண்மை இல்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவர்கள் வெறுமனே நாவினால் பொய்யாக சொன்னார்கள். பொய்யாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது, உண்மையாக உள்ளத்தில் அதை இருக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாத்திற்குரியவர் யார் என்று சொல்லுகிற போது சொன்னார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சாட்சியத்தை மொழிந்து அந்த சாட்சியத்திற்கு அவருடைய நாவு உள்ளம் உள்ளத்திற்கு உள்ளத்தை உண்மைப்படுத்துகிறது, உள்ளம் நாவை உண்மைப்படுத்துகிறது என்று சொன்னால் உள்ளத்தில் உள்ளதுதான் நாவில் வருகிறது, நாவில் உள்ளதுதான் உள்ளத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கு இரண்டிற்கு மத்தியிலே முரண் இல்லாமல் ஒருவர் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் இந்த கலிமாவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர். அதெல்லாம் விட்டால் நயவஞ்சகர்கள் ஆகி விடுவார்கள் அவர்கள். அவர் அடிப்படையில் அவரிடத்தில் போலி வந்துவிடும். போலி வந்து விட்டால் இந்த கலிமாவை சொன்னதில் பிரயோஜனம் அளிக்கார். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுகின்றவர்கள் இந்த 5வது நிபந்தனையை கடைபிடித்து சொல்ல வேண்டும். 6வதாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடியவர்கள் இஹ்லாஸோடு இதை சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை இஹ்லாஸ் என்று சொன்னால் கலப்படம் இல்லாமல், எந்தவித கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்வை நம்முடைய ரப்பா ஏற்றுக்கொண்டு அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துக் கொண்டு அந்த அடிப்படையில் தான் என்ன சொல்ல இந்த கலிமாவை ஒருவர் முடிய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், கலப்படம் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவா இருக்கட்டும், இபாதத்துகளா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு அவனுடைய இபாதத் செய்ய வேண்டும் என்றுதான் மனிதர்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் தன்னுடைய ஷஃபாத்திற்கு மிகவும் தகுதி படைத்தவர் யார் என்பதை பற்றி சொல்லுகிற போது உள்ளத்தில் கலப்படம் இல்லாமல் இந்த ஷஹாதாவை முடிகின்றவர்கள் எபத்தகை விதாரிக்க வஞ்சுகள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இதை சொல்லுகின்றவர்கள் என்ன செய்றாங்க, அதற்குரிய விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படியானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லுகிற போது அதிலே நமக்கு இஹ்லாஸ் இருக்க வேண்டும். போலித்தன்மை இருக்கக்கூடாது, கலப்படம் இருக்கக்கூடாது, அல்லாஹ் இருக்க வேண்டி மட்டும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மட்டும் இந்த கலிமாவை நாம் முடிய வேண்டும். அதற்கு அடுத்தபடியா அல் மஹம்மத், நேசம், நம்மை படைத்தவன் அல்லாஹ், நமக்கு வாழ்வளித்தவன் அல்லாஹ், நமக்கு வாழ்வாதாரங்களை தந்து கொண்டிருக்கிறவன் அல்லாஹ், நமக்கு பார்க்கின்ற கண்களையும் கேட்கின்ற காதையும் பேசுகின்ற நாவையும் சிந்திப்பதற்குரிய உள்ளத்தையும் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சங்களின் அதிபதியை அறந்து கொண்டிருக்கிற அல்லாஹ், அவன் மீது நான் நினைச்சிறேன், நேசம் கொண்டிருக்கிற, அன்பு கொண்டிருக்கிற அதன் அடிப்படையில் நான் நினைச்சிறேன், அல்லாஹை மட்டுமே வணங்குவேன் என்கிற இந்த சாட்சியத்தை முடிகிறேன் என்கிற உறுதியோடு கொள்கை தெளிவோடு ஒருவர் இதை சொல்ல வேண்டும். அதல்லாமல் ஆசை வார்த்தைகளுக்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி, பட்டத்திற்காக வேண்டி இன்றைக்கு இஸ்லாத்தை வெறுக்கின்றவர்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்கள் சில சொல்லுகின்ற வாதங்கள் கொண்டிருக்கிறதல்லவா, இஸ்லாம் பாலால் பரப்பப்பட்டது, இஸ்லாம் பொருளாதாரத்தால் பரப்பப்பட்டது, அப்படிப்பட்ட அந்த வாதங்களுக்கு இடமில்லாத விதத்தில்
ஒரு மனிதன் உண்மையான ரப்பை அறிந்து கொண்டு அவன் மீது கொண்டிருக்கிற பற்றின் அடிப்படையில் இந்த கலிமாவை மொழிய வேண்டும். அப்படி மொழிகிற போதுதான் இது அவர்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வமினன்னாசி மையத்தகிது மின் துனில்லாஹி அந்தாதா, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர் அல்லாஹ்விற்கு இணைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விற்கு இணைகளை ஏற்படுத்திக் கொண்டு யுஹிப்புனும் கஹப்பில்லா, அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அந்த இணைகளை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்படி உள்ளவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியாது, சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்யாது. இப்ப மாறாக என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஆனால் நம்பிக்கை கொண்டு வல்லதீனாமினும் அஷ்ஷத்து ஹுப்பில்லா, ஈமான் கொண்டவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அல்லாஹ்வை மட்டுமே அளவு கடந்து நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய சுவை அறிந்து கொண்டவர் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை மட்டுமே ரப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் என்ன அல்லாஹ்விற்கு வரவர்கள் சொல்றாங்க, ஈமானின் சுவை அறிந்து கொண்டவர்கள் சொல்கிறார். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் முடிகிற போது அதிலே இனிசினோம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அன்பின் அடிப்படையில், நேசத்தின் அடிப்படையில் அதை சொல்ல வேண்டும். இந்த நிபந்தனைகளை பேணி ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிற போதுதான் அவர் உண்மையான முஸ்லீமாக ஆகிறார், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டவராக மாறுகிறார். அதெல்லாமல் இதை அவர் சொல்ல இந்த அடிப்படையில் அவர் இதை சொல்லாத போது அவரிடமிருந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருக்கு சொர்க்கமும் கிடைக்காது. ஏனென்றால் இன்றைக்கு பெருவாரியானவர்கள் இந்த அடிப்படைகளை புரியாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் தான். நல்லா பாதுகாக்கவர்கள் எனவே அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகின்ற கலிமாவாக இருந்து கொண்டிருக்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை, நரகத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் அதனுடைய சரியான பொருளில் அறிய வேண்டும், அதை சரியான முறையில் விளங்க வேண்டும், அதற்குரிய நிபந்தனைகளை புரிந்து கொண்டு அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கிற போதுதான் நாம் நம்முடைய நம்பிக்கையை சீர் செய்கிறோம், அதன் மூலம் நமக்கு சொர்க்கம் உறுதி அளிக்கப்படும். சொர்க்கத்திற்குரியவர்களா நாம் நம்ம நினைச்சிடும், நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித்தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமற்றதாக மாறிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை குறித்து நிறைய இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறதாகவும் கூட நம்முடைய நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் நினைச்சுனா இதனுடைய இறுதி பகுதிக்கு நிறைவுக்கு வந்து விடுகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் என்ன சொல்லணும், ஆழமாக புரிந்து இதுதான் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை அம்சம் என்பதை புரிந்து அதை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை அமைத்துக் கொண்டு வாழ்கிறோம்தான் நாம் அருமையில் வெற்றி பெற முடியும். முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையான பிரச்சனை இந்த கலிமாவில் இருந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. கலிமாவை அவர்கள் சரியாக விளங்கினார்களால் ஏழை விஷயங்கள் அவர்களுக்கு சரியாக புரியும். என்றால் முதல் கோளாறு முற்றிலும் கோளாறாக இருந்து கொண்டிருக்கும், முதல் கோளாறு முற்றிலும் கோளாறாக இருந்து கொண்டிருக்கிறதோ என்று, இதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய கோளலான விஷயமா இருந்து கொண்டிருக்கிற இந்த கோடலை சீர் செய்ய வேண்டும். அதற்கு நாம் முதலில் நம்மை என்ன செய்யறோம், சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததான் இன்ஷால்லா நம்முடைய சமுதாயத்துக்கு இந்த கல்வியை நாம் வழங்கி அவர்களையும் நாம் நினைச்சிடும் நேர்வழியும் அழைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய தௌஃபிக்கினை உங்களுக்கும் எனக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவேற்றுகிறேன். வஹத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஷேக் அவர்களுடைய உரையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயானாக இல்லாமல் ஒரு பாடமாக இருந்தது என்பதுதான் உண்மை. ஷேக் அவர்கள் அல் ஃபித்ரா இஸ்லாமிய கல்வியகத்துடைய பிரின்சிபலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே எப்படி மாணவர்கள் பாடம் நடத்துவார்களோ அது போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவத்தினுடைய திறவுகோல், சொர்க்கத்துடைய திறவுகோல், இந்த இஸ்லாத்துடைய திறவுகோல் பற்றி மிக அழகான விரிவுரையை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தப்சீர் என்று சொல்ல முடியும், அந்த அளவுக்கு ஒரு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நாம மார்க்கத்தை எப்படி அணுகுவோம் சொன்னா, குறிப்பாக மார்க்கத்தை முழுமையாக கற்காதவர்கள், தமிழாக்கத்தை வைத்து மட்டும் மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்கள் எப்படி நாம் விளங்குறோம் சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் கலிமா சொல்லியிருக்கிறோம், அதனால் நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைப்பு. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாயிலிருந்து வரணுன்றது ஒரு விஷயம், அது யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுடைய வாயிலிருந்து மட்டும்தான் அந்த வார்த்தை வெளிப்படும். அபு தாலிபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்துல நிறைய உபதேசங்களை செய்தார்கள், நீங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுங்கள், நான் உங்களுக்காக அல்லாவிடத்துல நிறைய மன்றாடுகிறேன் என்று கேட்டபோது அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை. அவர்கள் அந்த பழைய மார்க்கத்திலேயே மரணித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம். ஆக இப்படியான அந்த கலிமத்து தௌஹீதாக இருக்கக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை என்பது நம்முடைய கடைசி வார்த்தையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மற்ற யாருக்கும் அந்த வார்த்தை
வாயிலிருந்து வராது என்பது உண்மை. அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது யாருடைய வார்த்தை லாயிலாக இல்லாக அமைந்து விடுகிறோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொன்ன உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்கள் உபச்சாரம் செய்தாலுமா என்று கேட்டபோது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதரே உங்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும், உபச்சாரம் செய்தாலும் தான் என்று சொன்னார்கள். அதுபோன்று அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே அவர்கள் திருடினாலுமா என்று கேட்டபோது அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் அவர்களே உங்களுடைய மூக்கை மண்ணை கவட்டும் சொல்லிட்டு திருடினாலும் தான் என்று சொன்னார். அப்ப இதை நம்ம நேரடியாக விளங்கணும்னு சொன்னா ஒருத்தன் விபச்சாரம் பண்ணாலும் திருடினாலும் அவன் என்ன பாவம் பண்ணாலும் அவனுக்கு நரகமே கிடையாது, நேரடியாக சொல்றான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியுமா சொன்னா நிச்சயமா முடியாது. அந்த விபச்சாரம் திருட்டு இதையெல்லாம் இதற்கெல்லாம் எல்லாம் மன்னித்தாலே தவிர அல்லாஹ் தண்டனை கொடுத்து விட்டு அந்த தண்டனைக்கு பின்னால் நாம் வந்து இறைவன் நாடினால் அந்த களிமா என்ற ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்துல இருந்த காரணத்தினால் நம்முடைய உள்ளமும் அதை ஏற்றுக்கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாஹ் வந்து மன்னித்து நம்ம என்ன செய்யலாம் கடைசி காலகட்டத்துல அந்த தண்டனைக்கு பின்னால் நாம் சோனம் செல்ல முடியும், அல்லாஹ் மன்னித்தால் நேரடியாகவும் சோனம் செல்ல முடியும். இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பகுத்தாய்ந்த அந்த லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தைக்கு நாம் விரிவுரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஷேக் அவருடைய உரை நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவருடைய உரையில் அனைவருமே தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. வேற எதுவும் தெளிவு பெற வேண்டும் என்றால் மட்டும் ஒரு 5 நிமிடங்கள் அவரிடத்துல இந்த உரை சம்பந்தமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லு.